Hi, hello, bladers. Welcome back to KH Tamil YT YouTube channel. Nam channel ni kana video la enna paaka porom appadikittinga Spiderman No Way Home padathukana review da guys paaka porom. Enna idu pudhu content ah irukke appdin kekkalam. Enakku vandu Spiderman na romba pidikum. Adha mattillama na or Captain America fan and mainly or Marvel fan. So adanal enakku indha video pannano appdin manasaachi sonnuche. So adanal unga indha video ungalku dedicate pandren. And indha video poda na nare effort potrukken. Please or like mattum panniringa. Enna enakku adu motive ah irukum. And once again spoiler alert. Na nare spoilers discuss panna poren because spoilers solla review பண்ண முடியாது சோ தயவு செஞ்சு நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்பனா போய் பார்த்துட்டு வந்து அப்ப இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நான் ஸ்டேட் ஆஃப் வர்க்கப் பிளான் வீடியோல பார்த்தக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பிளக்கனா பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்தே எல்லாம் எப்பவும் போல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு பிரச்சனை எப்படிலாம் ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க எல்லா பழைய கேரக்டர்ஸை கொண்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா பழைய ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டோட இந்த படத்தை பார்க்க வருவாங்க அது உண்மையில நல்ல விஷயம் அண்ட் செகண்ட் ஓல்டு கேஸ்டிங் என்னதான் பழைய வில்லன்ஸ் அண்ட் பழைய கேரக்டர்ஸை கொண்டு வந்திருந்தாலும் அந்த கேரக்டரை ப்ளே பண்ண அந்த ஒரு கேஸ்டிங் அந்த ஒரு ஆக்டரை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அந்த விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்டு டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க ரெண்டு பேரும் தாங்க இந்த படத்துக்கான ஹைப்பை தூக்கி நிப்பாட்டது இவங்க ரெண்டு பேரும் வந்ததுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் சேம் ஸ்க்ரீன் டைம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுங்கிறது அதை விட நல்ல விஷயம் ஃபோர்த்து வில்லியம் டெஃபோ மெயின் வில்லன் நம்ம கிரீன் காப்ளின் தான் நான் கிரீன் காப்ளினை பற்றி பேசலை நான் பேசுகிறது வில்லியம் டெஃபோ பற்றி பேசுகிறேன் தாறு மாறா பண்ணி கொடுத்துருக்காருங்க படத்தை 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவர் ஆக்டிங் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் அவர் ஆக்டிங் இருக்குது அந்த கிரீன் காப்ளினா மாற மோதலாக சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே நீங்கள் வில்லியம் டெஃபோ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் அவர் ஆக்டிங்கை பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு அந்த அஞ்சாவதாக நம்ம என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஸோ ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவர் இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நான் வந்து இன்னும் ஸ்பைடர்மேன் நடிக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன்காக நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகுது டோபி மெக்வேர் அண்ட் டாம் ஹாலண்ட் வந்து அப்படியே சீரியஸாக ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியும் பட் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வந்து ஃபைட் பண்ணுற சீரியஸாக பட் இருந்தாலும் அவர் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது அந்த விஷயம் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு தூக்கி நிப்பாட்டுன்னு சொல்லலாம் பென் ஆஃப்ளிக்கை எப்படி நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீ ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஹேட்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு இன்னொரு படத்தில் வரமாட்டானா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்காக ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ஐ மீன் ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனிவேஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு திருப்பி கொண்டு வந்தால் உண்மையிலும் நல்லாயிருக்கும் அண்ட் 6 MJ அண்ட் நெட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு பட் இந்த படத்தில் அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ரொமான்ஸ் படி எம்ஜே வந்து தூக்கி நின்றுட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம நெட்டு ஃபன் அண்ட் ஜோக் பண்ணுறது நம்ம நெட்டு தாங்க எப்போல்லாம் ஸ்லோவாக போகுது எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி லேக் அடிக்குதோ அப்போலாம் நம்ம நெட்டு வந்து ஃபன் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு அது உண்மையில நல்ல விஷயம் நம்ம நெட் இல்லைனா இந்த படத்தில் கொஞ்சம் ஃபன்னே குறைஞ்சிருக்கும் ஸோ அது உண்மையில நல்ல விஷயம் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டாம் ஹாலர் தாங்க நம்மளோட ஹீரோ ஸோ அந்த ஸ்பைடர்மேன் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு இது வரைக்கும் டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு பண்ணாத விஷயத்தை இவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நோ வே ஹோமில் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருப்போம் நிறைய ஆக்ட்ரஸ் வராங்க நிறைய கேரக்டர்ஸ் வராங்க டாம் ஹாலண்ட் வந்து கேமியோ ரோல் தான் பண்ணுவார்னு நினச்சோம் பட் இந்த படத்தில் ஒரு மெச்சூரான ஆக்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு அது உண்மையில் நல்ல விஷயம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் டாம் ஹாலண்ட் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மெச்சூரான ஆக்டிங் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனாக ஃபுல்ஃபில்லாக அவர் ஆகிட்டார் ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஸ்பைடர்மேன் ஆகிட்டார் அவரை போட்டு நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க பட் அதெல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகுது பட் எனிவேஸ் உண்மையிலேயே அவரோட மெச்சூரான ஆக்டிங் இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் ஓல்டு மூவி ரெஃபரன்ஸ் ஸோ பழைய படத்துக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது டைலாக்ஸ் மூலமா இருக்கட்டும் அண்ட் சில பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட பார்க்கும்போது பழைய படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது இப்போ நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு அண்ட் ஜேமி ஃபாக்ஸ் இருக்காங்களே எலக்ட்ரோ ஸோ அவங்களுக்கும் சண்டை நடந்திருக்கும் நம்ம பழைய ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கும் எலக்ட்ரோக்கும் ஃபைட் நடந்திருக்கும் அந்த வீட்டில் பார்க்கும்போது லிட்டரலி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்மேன் அண்ட் டோபி மெக்வேருக்கு ஃபைட் வரும்போது அப்படி தான் எனக்கு ஃபீலிங் கிடச்சிச்சு நான் வந்து அமேசிங் ஐ மீன் அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்பைடர்மேன் ட்ரியாலஜிக்கு நான் போயிட்டேன் உண்மையிலேயே அந்த பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சதுங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 பீட்டர் பார்க்கரும் பேசும்போது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்டு வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 3 பேரும் ஆ எஸ் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் தாங்க எந்த ஒரு படத்துலையுமே இல்லாத விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு சில அவெஞ்சர்ஸ் படமாக இருந்தாலும் சரி ஸ்பைடர்மேன் படமாக இருந்தாலும் சரி ஒரு சில கேரக்டர்ஸை ரொம்பவே டம்மி பண்ணிடுவாங்க பட் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு கேரக்டர்ஸ் தவிர பட் எனிவேஸ்
என்னதான் பாசிட்டிவ் பாயிண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்க தாங்க செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம லிசார்ட் தான். லிசார்டை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, எதுக்குடா லிசார்டை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங் வருது. நீங்க இந்த படத்தை பத்தி வெளியே வரும்போது கண்டிப்பா சாண்ட்மேனையாச்சும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஏன்னா சாண்ட்மேனுக்குன்னு சொல்லிட்டு சில பல சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்தாச்சும் சாண்ட்மேனாச்சும் மைண்ட் வச்சிருப்பீங்க. ஆனால் லிசார்டுன்னு ஒருத்தர் இருந்தானா இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ லிசார்டை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், சாண்ட்மேனை கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் லிசார்டை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் லிசார்ட்காக ஒன்று ரெண்டு டயலாக்ஸ் அண்ட் ஒன்று ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தா உண்மையில நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெண்டாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்கிற மரியாதையை ரொம்ப கேவலமாக பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் 12 மணி நேரம் அந்த மிரர் டைமென்ஷனில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அது உண்மையில கேட்கும் போது கிளம்சியாக இருக்குது, என்னடா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மரியாதை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த நிறைய கான்ட்ராக்ட் இஷ்யூஸ்னால தான் சோனியால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. பட் என்ன தான் இருந்தாலும் மார்வலும் கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கலாம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் வந்துருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினச்சிங்க அப்படின்னு கேட்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபோர்த் மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ் நல்லா தாங்க பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் சில பல இடத்துல பச்சையாக தெரியுது அது கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் தான்ட்டு. எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட்டில் நம்ம டாம் ஹாலடை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டோபி மேக்கர் என்ட்ரியும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி ரெண்டரில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பழைய படத்தை பார்த்துருக்கணுங்க. இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா இதை நம்ம விரும்பிச்சுக்கலாம். டாடா பை, டேக் கேர், சீ யூ.